வாழ்க வளமுடன். வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி. ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் பேசுறேன். இது வந்து ஒரு மாணவர் வந்து கேட்ட கேள்வி. இதை வந்து சுருக்கு, இதை கண்டுபிடிங்க, ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்களேன், எக்ஸ் பவர் 1/3 இருக்கு, 1/9 இருக்கு. எப்பவுமே இந்த நம்பர் வந்து டினாமினேட்டர்ல வந்தாலே நமக்கு பிரச்சனை. அதை வந்து நியூமரேட்டர் கொண்டாந்தா தான் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/9. ஏன் டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/9 எடுத்தேன்னு சொல்றேன். இதை எடுத்தனா திரும்ப பவர் இங்கே வராது, திரும்ப அதே 1/3 தான் வந்துட்டு இருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/9 எடுத்தனால இதை டீன்னு போட்டுருவேன். அப்போ இதை என்ன பண்ணுவேன்னா, இதை டி கியூப்னு போடுவேன். எப்படி சார் டி கியூப் போடுவீங்க அப்படின்னா, அங்கே பாருங்களேன், டி கியூப்ங்கிறது என்னது, டி கியூப் இஸ் ஈக்குவல் டு டிங்கிறது எக்ஸ் பவர் 1/3, எக்ஸ் பவர் 1/ டிங்கிறது எக்ஸ் பவர் 1/9. அப்போ டிங்கிறது எக்ஸ் பவர் 1/9 பவர் 3. இது என்ன ஆகிடும், ஏ பவர் எம் பவர் என், ஏ பவர் எம் ஹோல் பவர் என், ஏ பவர் எம் என். அப்போ இது என்ன வரும், எக்ஸ் பவர் 1/3 ஆகிடும். அப்போ இதை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, தேர்ஃபோர் இதை வந்து நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, திஸ் ஈக்குவல் டு டி பவர் 3 மைனஸ் இது என்னவாயிடும், இது வந்து டி ஈக்குவல் டு 60 ஆகிடும். அப்போ இதுலேருந்து ஐ கேன் டேக் டி அவுட் சைட், டீயை வெளியே எடுத்தா என்ன ஆயிரும், இது வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 16 ஆயிரும். அதுக்கப்புறம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஒன்றுங்கிறது 1 ஸ்கொயர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து என்ன வரும், டி இன்டு டி பிளஸ் 1 இன்டு டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 60 ஆயிடும். சரிங்களா, இப்போ பாருங்கள். அப்போது இதை நான் சால்வ் பண்ணணும். அப்போது டி இதை வந்து எப்பவுமே இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்ததுன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் எரர் மெத்தட் நடத்தணும், டிக்கு 1, 2, 3, 4, 5 இதுக்குள்ளேயே ஆன்சர் வந்துடும், அல்லது -1, -2, -3 ரொம்பலாம் நீங்கள் வரவே தேவையில்லை வந்துடும். அப்போ டீக்கு 1 போட்டிங்கன்னா 0, உடனே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். டீக்கு 1 போட்டால் 0, 2 போட்டிங்கன்னா வராது, 2 தான் இங்கே 1, இங்கே 3 இங்கே வராது, நம்பர் பிறகு நீங்கள் வராது. 3 போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து 2 வரும், 3 போட்டிங்கன்னா 2, இங்கே 4, இங்கே வந்து 3. ஸோ 3, 4, 12, 24 தான் வருது. இதே டீக்கு 4 போட்டிங்கன்னா அப்போ இங்கே வந்து 4 வரும், இங்கே வந்து 5 வரும், இங்கே வந்து 3 வரும். அப்போது இதை பெருக்கிறீங்கன்னா 60 வந்துடும். ஸோ தேர்ஃபோர் அப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ டீங்கிறது என்னது, டீயோட வேல்யூ வந்து 4. இதுக்கு மற்ற ரெண்டு ரூட்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸுமே என்னதுன்னா இமேஜினரியாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், சிக்கல் என்ன இருக்கும் அது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் டீக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தேவை டீ தான். அப்போ நான் டீ என்னென்னு எடுத்திருக்கேன், டீ எங்கே பாருங்கள், டீ எக்ஸ் பவர் 9 எடுத்திருக்கேன். ஸோ தேர்ஃபோர் அப்போ டீங்கிறது என்னது அப்படின்னா, அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/9. அப்போ இதில் வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ ரெண்டு பக்கமே என்ன பண்ணணும், ரெண்டு 9 எடுக்கணும்னா ரெண்டு பக்கம். அப்போ எக்ஸுங்கிறது என்னது, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 4 பவர் 9. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பவர் 9. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், 4 பவர் 9 வருதா சார், கரெக்டாக இருக்கா அப்படின்னா பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பவர் 9. அப்போ 4 பவர் 9 டு த பவர் 1/3 மைனஸ் 4 பவர் 9 டு த பவர் 1/9 ஈக்குவல் டு என்னன்னு பாருங்க, இது 4 பவர் 9 டு த பவர் 1/3னா ஏ பவர் எம் பவர் என்ன என்ன வரும், 4 பவர் 3 வருமா, மைனஸ் இது 4 பவர் 9 டு த பவர் 1/3னா ஏ பவர் எம்என் போட்டிங்கன்னா 4 வந்துடும். ஸோ 4 பவர் 3னா 64 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்னது, 60. சரிங்களா, இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து டீடைல்டு மெத்தட். சரிங்களா, டீடைல் மெத்தட் உங்களுக்கு வந்து ஒரு 40 செகண்ட்ஸ்லேயே போட்டலாம் நீங்கள். சரிங்களா, பட் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், ஆன்சர்ல இருந்து நீங்கள் போகலாம். ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன்ல இருந்து நீங்க போறதும் வந்து இந்த மெத்தட்ல வந்து சஜஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டைம் ஆச்சு. மற்றபடி நீங்க ஒன்ஸ் இதை கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணிடலாம், அண்டர் 40 செகண்ட்ஸோ இல்லை இது ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நன்றி. அடுத்த ப்ராப்ளத்தில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இதை வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.